வணக்கம் நேயர்களே, இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை பற்றி நான் பேச போகிறேன். டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், ஹோமியோபதி மருத்துவர். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இருமல், காஃப். இருமல் ஏன் வருது, இருமல்னால் என்ன, இது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த இருமல் ஏன் வருது, இருமல்னால் என்ன, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிஃப்ளக்ஸ் தான். தேவையில்லாததை வெளியில் தள்ளுறதுக்காக த்ரோட்டில் வந்து ஒரு இரிட்டேட் ஆகி வரக்கூடியதான் ஒரு காஃப். அப்போ வந்து அது ஒரு ஃப்ளம்மோ, உள்ளே இருக்கிற தேவையில்லாத சளியோ, இல்லைன்னா தேவையில்லாத பொருட்களையோ வெளியில் எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு காஃப் வருது. இப்போ காஃப்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ட்ரை காஃப் இருக்குது, வெட் காஃப் இருக்குது, அண்ட் அதில் வந்து கார்டியா காஃப் இருக்குது, ஆஸ்மேட்டிக் காஃப் இருக்குது, இப்படி வெரைட்டிஸ், வேரியஸ் காஃப். இப்போ ட்ரை காஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சடனாக வரும், கொஞ்சம் நாள்பட்ட காஃப் இருக்கும், ரொம்ப மிகவும் நீண்ட நாட்பட்ட காஃப் இருக்கும். இப்படிலாம் அக்யூட், சப் அக்யூட் அண்ட் லாங் ஸ்டாண்டிங், க்ரானிக் இப்படி நாங்கள் சொல்வோம். அந்த அக்யூட் ஃபேஸில் வரக்கூடிய காஃப் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு எக்ஸ்போஷர், பொல்யூஷன், டஸ்ட்டு, இல்லைன்னா ஜஸ்ட்டு நேற்று தான் நான் சடனாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டேன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இல்லைனா ஒரு ஏசி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், அதனால் டக்குன்னு என்னுடைய த்ரோட் அஃபெக்ட் ஆகிடுச்சு, எனக்கு காஃப் வருது அப்படிம்பாங்க. இது வந்து சடன் ஆன்செட்டில் சடனாக வரக்கூடியது. சிலருக்கு வந்து நம்ம சொல்லுவோம் அக்யூட் குரூப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். த்ரோட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான் அக்யூட் குரூப் இன்ஃபெக்ஷன். அதுலேயும் வந்து காஃப் வரும், ட்ரை காஃப் சடனாக வரும். ஸோ இது வந்து காஃபோட கேரக்டர் வச்சே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே சிஸ்டம் வந்து ஹோமியோபதி தான். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள், காஃப் ஒயில் டாக்கிங், அந்த சிம்டம்ஸ் வந்து நாங்கள் இப்படி தான் அப்சர்வ் பண்ணுவோம். காஃப் ஒயில் டாக்கிங், காஃப் ஒயில் லாஃபிங், இருமும்போது சிரிக்கும்போதும் காஃப் வரும், பேசும்போது காஃப் வரும். அதே மாதிரி காஃப் இருக்கும்போது வேறு என்ன சிம்டம்ஸ் அசோசியேட்டாக அவருக்கு பார்த்தா, ஒரு சிலருக்கு காஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வயிற்றை பிடிச்சிட்டு காஃப் பண்ணுவாங்க இருப்பாங்க, நெஞ்சை பிடிச்சிட்டு இருமுறவங்க இருப்பாங்க, தலையை பிடிச்சிட்டு இருமுறவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது காஃப் பண்ணும்போது அப்படியே ஒரு பெயின், காஃப் பண்ணும்போது பெயின் இன் தி ஹெட் ஒயில் காஃபிங்னா அது ஒரு சிம்டம்ஸ், காஃப் இன் செஸ்ட் ஒயில் காஃபிங்னா அது ஒரு சிம்டம். அதை பேஸ் பண்ணி ஹோமியோபதியில் மெடிசனை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சிலர் வந்து, ஒரு சிலர் வந்து, சார் எனக்கு லெஃப்ட் சைடில் படுத்தால் உடனே காஃப் வருது, அதனால் லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கவே முடியல அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ரைட் சைடில் படுத்தால் உடனே காஃப் வருது, திரும்பி படுக்கவே முடியல அப்படிம்பாங்க. இந்த லயிங் ஆன் ரைட் சைடு, லயிங் ஆன் லெஃப்ட் சைடு அக்ரிவேட்டிங் த காஃப்னா அதுக்கு உள்ள மெடிசன்ஸ். இப்படி தான் நாங்கள் ஹோமியோபதியில் சிம்டம்ஸை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி, அது அந்த ட்ரை காஃப்னாலும் சரி எந்த காஃப்னாலும் நாங்கள் வந்து அதை மெடிசனை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். இதில் வந்து இப்போது நிறைய பேருக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் சரியாக ஜீரணாகாமல், அஜீரணமாகி ஈசோஃபேகியல் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ரிஃப்ளக்ஸ்னால் காஃப் வர்றவங்க இருக்காங்க, அதுவும் ட்ரை காஃப் வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அசோசியேட் வித் டைஜஷன், இன்டைஜஷனால் இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஹோமியோபதிக்கிலே வந்து நெக்ஸோமிகா, பல்செட்டிலா, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ட்ரக்ஸ் இருக்குது, மெடிசன்ஸ் இருக்குது, அதை கொடுத்தோம்னா அது சரியாயிடும், லைகோபோடியம். அது மாதிரி அந்த சிம்டம்ஸ், காஃப்னா ஏன் வருதுன்னு தெரிஞ்சோம்னா அதை சிம்டம்ஸ் வச்சு அழகாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி கொடுக்க முடியும். அப்புறம் இந்த காஃப்லே பார்த்திங்கன்னா சிங்கிள் காஃப், ஒரே ஒரு ஒத்த காஃப், அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் காஃப், பராக்சிசிமல் காஃப்னு சொல்லுவோம். அப்புறம் அதிலே வந்து ஒரு பராக்சிசம், ரெண்டு பராக்சிசம், குரூப் ஆஃப் காஃப் வந்து ஒன் டைம், டூ டைம் அப்படின்ட்டு அந்த வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கேரக்டர் ஆஃப் காஃபில் நாங்கள் சொல்லும்போது சிலருக்கு வந்து இந்த பார்க்கிங் காஃப், பார்க்கிங்னா அந்த நாய் குறைக்கிற மாதிரி உள்ள சவுண்டு, பார்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். சிலர் வந்து மினிட் கன் காஃப்னு சொல்லுவோம், அதாவது இப்போ கன்னிலேருந்து நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது கண்டினியூஸாக புல்லட் போகும்போது டக்கு டக்கு டக்குன்னு போகும்போது, அதே மாதிரி காஃப், ஒரு காஃப் ஆரம்பிச்சுன்னா கண்டினியூஸாக அப்படி கண்டினியூஸாக பண்ணுவாங்க, இது வந்து மினிட் கன் காஃப்னு சொல்லுவோம். இதுக்கும் வந்து ஹோமியோபதியில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொராலையும் ரூபரண்டும் ஒரு நல்ல மருந்து இருக்குது, அதை கொடுத்தனா அது உடனே அரெஸ்ட் ஆகும். சிலருக்கு வந்து டிக்லிங் காஃப் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னுட்டு பார்த்திங்கன்னா த்ரோட்டில் வந்து ஒரு டிக்லிங் சென்சேஷன் வரும், ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
அப்போ அதை காஃப் பண்ணணும் போல் இருக்கும். அதை கிளியர் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். உடனே காஃப் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பார்த்துருப்போம், காஃப் பண்ணும்போதே ஒரு சிலர் வந்து உடனே ஒரு வார்ம் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொஞ்சம் குடிப்பாங்க, சூடாக ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூத்திங்காக இருக்குது அப்படின்ட்டு. அந்த காஃப் வந்து பெட்டர் பை வார்ம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா அதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்கும், அதை எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி தான் என்னோடய ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்த ஒரு பேஷண்ட் காஃப் பண்ணும்போதெல்லாம் தண்ணி தண்ணியே ஒரு மடக்கு குடிப்பார். அப்போ நான் கேட்டேன், உனக்கு சாதாரணமாக தண்ணி குடிக்கிறீங்களா, சுடு தண்ணி வச்சு குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை, எனக்கு வந்து ஆர்டினரி வாட்டர் குடித்தாலே ஒரு மடக்கு குடித்தா அந்த காஃப் நின்றுடும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஒரு மெடிசன் சொன்னேன், இதுக்கு வந்து காஸ்டிக்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த காஸ்டிக் இதில் 6 டோஸ் சாப்பிட்டாங்க, உடனே சரியாக போச்சு. அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் காஃப் பெட்டர் பை வார்ம் ட்ரிங்க்ஸா பெட்டர் பை ஆர்டினரி வாட்டரா அப்படின்னு பார்க்கணும். சிலருக்கு வந்து இது வந்து அசோசியேட்டட் வித் த்ரோட் பெயின், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அப்போ வந்து அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் இருக்குதுன்னா அதை சரி பண்ணி அதை க்யூர் பண்ணும்போது அந்த காஃபை வந்து நல்லிஃபை பண்ணி கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து காஃபில் வந்து எப்போவாது பிளட் ஸ்டிஞ்ச் அசோசியேட்டட் வித் பிளட் ஸ்டிஞ்ச் வருதுன்னா உடனே உஷாராக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒருவேளை இது வந்து ரப்ச்சர் ஆஃப் தி லேரிங்ஸு ஃபேரிங்ஸில் வந்து ரப்ச்சர் ஆகிருக்கலாம் டியூ டு ஃபோர்சிபிள் காஃப்னால். அதை வந்து நம்மளை இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கணும், எக்ஸ்ரே பார்க்கணுமா இல்லைன்னா ஒரு சிடி பார்க்கணாலும் பார்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கணும். பிளட் ஒர்க்கும் பண்ணி அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே போல் அந்த நிறைய பேருக்கு வந்து இந்த COPD லங் கார்டியாக் ப்ராப்ளம் இதெல்லாம் அசோசியேட்டடாக இருக்கும். இப்போது காஃப் பண்ணும்போது ட்ரை காஃபாக இருக்குது, சளியே வரல, ஆனால் மூச்சு வாங்குது, காஃப் பண்ணும்போது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து மோஸ்ட்லி கார்டியாக் காஃப் இருக்கும், அதேமாதிரி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசார்டர் அதுலேயும் வரும். ஃப்ளம் வராது ஆனால் காஃப் இருக்கும், மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் சளி இருக்காது. இது வந்து அந்த டிஃப்ரென்ஸ். இதே காஃப் வந்து ஆஸ்மாவில் வரும், அந்த ஆஸ்மாவில் வரும்போது அங்கே உள்ளே வந்து ப்ராங்கில் ஆஸ்மாவில் வரும்போது ரேட்லிங் ஆஃப் செஸ்ட் கர் கர் கரண்ட் இழுத்துக்கிட்டு அந்த காஃப் பண்ணுவாங்க, அந்த வீசிங் சவுண்டோடு. இது வந்து ஆஸ்மேட்டிக் காஃப், ப்ராங்கியல் கெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதை அந்த ஃப்ளம்மை வெளியில் கொண்டு வர்றதுக்கு காஃப் இருக்கும், வீசிங் இருக்கும், அதுதான் வந்து அந்த காஃப். இது வந்து வெட் காஃப் வித்து ப்ராங்கியல் கெட்டார். சிலருக்கு வந்து சைனஸ் இருக்கும்போது அந்த போஸ்ட் நாசல் ட்ரிப் இருக்கும், அப்போ சளி வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும், அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஹாக்கிங் நெட்டு ஹாக்கிங் காஃப் இருக்கும். எப்போ பாரு அந்த த்ரோட்டை கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு வந்து ஹாக்கிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் ஆஃப் தி காஃப், சிச்சுவேஷன், அந்த டயக்னோசிஸ், அண்டு சிரிக்கும் போதா, பேசும்போதா, நடக்கும்போதா, பாடும்போதா, இப்படி எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஹோமியோபதியில் உண்டு என்பதை மனதில் வைத்து கொண்டு உங்களுக்கு வந்து சிறப்பான வைத்தியத்தை கொடுக்க முடியும் ஹோமியோபதி மூலமாக. நன்றி நேயர்களே, வணக்கம்.